போஸ் வெங்கட் சார் வந்து சைமா அவார்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார், எப்படி இருந்தது? வாங்கினோடனே அவர் கால் பண்ணேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். சென்னை வந்தோடனே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வந்தோடனே நான் அவர் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே அப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, அதுவும் நியூஸாக வந்துட்டு இருந்தது, பார்த்துருப்பீங்க. கனிமாடம் நடக்கிறதுக்கு பெரிய ரீசன் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் படம் மூவ் ஆகாது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ப்ரொடியூசர்ஸ் யாரும் நம்ப மாட்டாங்க, கனிமாடம் மாதிரி ஒரு கதையை. பட் கேட்ட உடனே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் ப்ரொடியூசர் ஹசீத் சார். எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சப்போர்ட் அவர் வந்துட்டு. ஸோ நான் நல்லா இருக்கணும், நான் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினச்சிட்டு இருப்பார். ஸோ அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் நான் அந்த அவார்டு ஆனதும். ஸோ நான் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு ரீசன் வந்து ரெண்டே பேர் தான், ஒன்று எங்கள் டேரக்டர் போஸ் வெங்கட் சார் அண்ட் ப்ரொடியூசர் ஹசீத் சார். ஓகே, உங்கள் வீட்டிலலாம் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஐயோ, என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. ஸோ நான் கூட அவ்வளோ சந்தோஷப்படலை, பட் வீட்டில் இருந்த எல்லாருமே அதை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஓகே, இப்போ சினிமாவில் வந்து இப்போ சில ஃபேமிலிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, சில ஃபேமிலிஸ் வந்து இல்லை வேண்டாம் அப்படிம்பாங்க. உங்கள் ஃபேமிலி என்ன கைண்ட் ஆஃப் ஃபேமிலி, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் நான் எது பண்ணாலும் ஒரு நேர்த்தியாக பண்ணுவேன். ஸோ எது பண்ணாலும் சரியாக பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் எனக்கு என் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, அவன் எது பண்ணாலும் சரியாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் சினிமா அப்படின்னு நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பயம் இருந்திருக்கும், கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற பயம் நிச்சயமாக இருந்திருக்கும். பட் ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக என்னை தடுக்கலை, சரி இப்போது நல்லா பண்ணேன் அப்படின்னு. ஓகே,